வணக்கம், வெல்கம் டு கோர்மெக்டசி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரில்ட் பைனாப்பிள் ரெசிபி தான். இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இது கேஸ் ஸ்டாப்பில் நம்ம எப்படி கிரில் பேன் வச்சு பண்ணலான்னு பார்த்துருவோம். இது 1 pinch ஆஃப் சால்ட், 1/2 teaspoon காஷ்மீரி chilli பவுடர், 1/2 teaspoon சாட் மசாலா பவுடர், 1 tablespoon பட்டர், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் 1/2 teaspoon, 2 tablespoon அளவு ஹனி, அதுக்கப்புறம் 5 to 6 ஸ்லைசஸ் ஆஃப் பைனாப்பிள் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். இதுக்கு ஒரு பவுலில் நம்ம காஷ்மீரி chilli பவுடர் சேர்த்துருவோம், கூடவே சால்ட், சாட் மசாலா பவுடர், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், அப்புறம் தேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக தேன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பைசினஸ் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் மிச்ச மசாலா எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பைனாப்பிள் ஸ்லைசஸை வந்து நான் சென்டரில் கட் பண்ணல, உங்களுக்கு சென்டர் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பிடிக்காதுனா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பைனாப்பிள் சைட்ஸ் எல்லாம் சாஃப்டாக இருக்கும், சென்டரில் அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் பைனாப்பிள் ஸ்லைசஸை. உங்களுக்கு வேண்டாம், சென்டரில் இருக்கிற பார்ட் வேண்டாம்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த மசாலாவில் நம்ம எல்லா பைனாப்பிள் ஸ்லைசஸ்லையும் நல்லா கூட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா கூட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா ஸ்லைசஸும் நான் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது கிரில், உங்ககிட்ட கிரில் பேன் இருந்துச்சுன்னா கிரில் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதை நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்லைசஸாக வச்சு நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட கிரில் பேன் எல்லாம் சாதா தவ்வாலையும் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்லைஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு நல்லா கிரில் ஆகிடணும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம அதை திருப்பிடலாம். இந்த நல்லா கிரில் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா என்னோட பேன்ல நல்லா கேரமலைஸ் ஆனது தெரியுது. ஸோ இந்த டைம்ல நான் அதை திருப்பி போட்டுடுறேன். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரில்லாக இருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி அந்த சைடும் நல்லா கிரில் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். என்னோட இந்த சைடும் நல்லா கிரில் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதே மெத்தடில் மிச்ச ஸ்லைசஸும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் செகண்ட் ஸ்லைஸ் போடுறதுக்கு முன்னாடி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லைஸை கிரில் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான். இதை நல்லா ஹாட்டாக இருக்கும்போதே சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா பெல் அலர்ட்டிங் பண்ணுங்கள்.